என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வெக்டர் அல்ஜிப்ராவில். ஆல்ரெடி டே ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் வந்து பார்ட்ஸி ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டே டூவில் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் வந்து பார்ட்ஸி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் சஃபில் பண்ணி படித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி வந்து வெக்டர் அல்ஜிப்ரா எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன்ங்கிற கொஸ்டின், ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ்ன்னு கேட்பாங்க. அதனுடைய ஃபார்முலா நான் இங்கே கொடுத்துருக்கேன், எஃபெக்டர் டாட் டி வெக்டர். இதில் டாட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். வெக்டர் அல்ஜிப்ராவில் டாட் ப்ராடக்ட் இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஒர்க் டன்ங்கிற ஃபார்முலாவில் நம்ம வந்து எஃபெக்டர் டாட் டி வெக்டர் யூஸ் பண்ணுறோம். எஃபெக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு, டி வெக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். டி வெக்டர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். டி வெக்டர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரெக்டாக கொடுக்கலைன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டூ த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்ட் கழிச்சு வர ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா டி வெக்டர். அப்போ எஃபெக்டரும் தெரியும் டி வெக்டரும் தெரிஞ்சுன்னா எஃபெக்டருக்கும் டி வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இதில் வந்து எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலான்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிடணும், எஃபெக்டடா டி வெக்டருங்கிற ஃபார்முலா எழுதிடணும். சப்போஸ் ஃபார்முலா கேட்கல, நாங்கள் வந்து என்னென்னா ப்ராப்ளமாக கேட்குறாங்கன்னா, பார்ட் ஏ பார்ட் பியில் இந்த டாப்பிக்லேருந்து என்ன எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ஒர்க் டன்னு கொடுத்துட்டாங்க, பை த ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் எஃபெக்டர் 3i + 5j + 7k கொடுத்துட்டாங்க. வென் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ், இங்கே பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா டி வெக்டர், ஸ்மால் டி வெக்டர். ஃபோர்ஸுங்கிறது எஃபெக்டர். ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா எஃபெக்டரும் கொடுத்துட்டாங்க டி வெக்டரும் கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக வந்து என்னென்னா எஃபெக்டர் டாட் டி வெக்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி டைரெக்டான ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து கேட்பாங்க. சரி வாங்க, இப்போ வந்து என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் சி ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இந்த பார்ட் சி ப்ராப்ளத்தில் வந்து எப்படியெல்லாம் கேட்கலான்னு சொல்லி நாங்கள் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து புரியிருக்காக நான் டைப் 1 டைப் 2ன்னு பிரிச்சிருக்கேம்மா. 4 டைப்பாக பிரிச்சிருக்கேன், டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4. இது எல்லாமே வந்து ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் தான். நான் புரியிருக்காக அந்த 4 டைப்பாக பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக முக்கியமான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் இங்கில் வந்து எழுதியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். அதாவது டைப் 1ங்கிறது ஒரே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டைப் 1. இங்கே பாருங்களேன், ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா சிங்கிள் ஃபோர்ஸ் அர்த்தம். அவங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. when it displaces a particle from the point கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா to the point கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இங்கே from the point to the point கொடுத்ததுனால டி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, to the pointலேருந்து from the point கழிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சர் தான் டி வெக்டர். அப்படி செப்பரேட் பண்ணிவிட்டு அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து எஃபெக்டடாக டி வெக்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து கிடச்சிடும். இது வந்து என்னென்னா சிங்கிள் ஃபோர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ இன்னும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் எடுக்கணும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது பாருங்களேன். ஃபோர்ஸஸ்ன்னு என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள். ஃபோர்ஸ்னால் விசைன்னு அர்த்தம், ஃபோர்ஸஸ்னால் விசைகள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம F1 வெக்டர்னு எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா F1 வெக்டர். ஏன்னா ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு இருக்கிறது F1 வெக்டர். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா F2 வெக்டர்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 2 ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த F1 வெக்டரையும் F2 வெக்டரையும் ஆட் பண்ணி நம்ம சிங்கிள் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எஃபெக்டராக வந்து நம்ம மாற்றணும். சரிங்களா? இந்த எஃபெக்டராக மாற்றிட்டு இங்கே வரக்கூடிய இதுதான் நம்ம ஃபோர்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி தான் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபோர்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் வந்து 2 ஃபோர்ஸஸ் கேட்டாங்கன்னா F1 F2 ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு ஃபோர்ஸாக மாற்றிக்கணும். இது பாருங்களேன், இந்த ப்ராப்ளத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃப்ரம் த பாயிண்ட்டுக்கு வெக்டர் ஃபார்மில் கொடுத்தாங்க, பாயிண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரம் த பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம், 1i + 1j + 1kன்னு எழுதலாம். டூ த பாயிண்ட் வந்து இங்கே ஐஜேக்கே போட்டுருதுங்க, 2i - 3j + 5kன்னு எழுதிட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிரும். இந்த இப்போ நான் கொடுத்தக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் நான் ஆன்சர்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, டைப் 3ன்னு போட்டிருக்கேன். ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இது வந்து பாருங்கள் F1 வெக்டர். இது F1 வெக்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து இருக்கிறது பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் வந்து என்னென்னு சொல்லலாம், இது F2ன்னு எடுத்துக்கலாங்களா, 2வது ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் 3வதுல பாருங்களேன், இது F3 வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. 3 ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ 3 ஃபோர்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு F1, F2 vector, F3. மூணு force-ஐ add பண்ணி நாம என்னமா பண்ணனும் single force-ஆ convert பண்ணனும். அதுதான் வந்து ரொம்ப மெயினான ஒன்று. இத third force-ல வந்து இப்ப நல்லா கவனிங்களே. இங்க 2i + 7j இருக்கு. எது மிஸ் ஆயிருக்கு பாருங்க. k வந்து மிஸ் ஆயிருக்கு. எந்த டேர்ம் வந்து மிஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம 0 கொடுத்துக்கணும். அப்ப வந்து F3 vector நமக்கு என்ன வரும்னா நான் F3 மட்டும் எழுதி காமிக்கிறேன். 2i + 7j k மிஸ் ஆயிருக்குனால 0k vector ன்னு வரும். புரியுதுங்களா? இப்படி தான் வந்து என்னன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கேட்பாங்க, இல்லைன்னா ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்து கேட்பாங்க, இல்லைன்னா மூணு ஃபோர்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இப்போ இதுதான் வந்து எத்தனை இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா? சரி, இப்போ இந்த மூணு கேள்விகளுக்கு தாண்டி ரொம்ப கஷ்டமாக கொஸ்டின் எடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி எடுப்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான். த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ், இதில் வந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரம் த பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க, டு த பாயிண்ட் கொடுத்துருவாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம டி வெக்டர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதாவது பார்சி ப்ராப்ளம் பொறுத்தளவு டி வெக்டர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டு த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்டில் வந்து நம்ம கழிச்சு வரக்கூடிய ஆன்சர் தான் டி வெக்டர். சரிங்களா? இப்போ இதில் என்ன புதுசாக இருக்குன்னா இப்போ வந்து ஒர்க் டன் நம்ம தான் முதல் கண்டுபிடிப்போம். அந்த ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி யூனிட்ஸ் வரும். 12 யூனிட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா கொஸ்டின்லேயே ஒர்க் டனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒர்க் டனோட வேல்யூ வந்து என்னென்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு 12 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஒர்க் டன் ஈக்குவல் டு 12 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம், எம்மோனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒர்க் டனுடைய ஃபார்முலா என்ன, நமக்கு ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து எஃபெக்டர் டாட் டி வெக்டர். ஓகேங்களா? அப்போ எஃபெக்டர் டாட் டி வெக்டருக்கு எஃபெக்டர் கொடுங்க, டாட் டி வெக்டருக்கு டி வெக்டர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே எஃப் டாட் டியோட வேல்யூ என்ன 12. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். நீங்கள் சிம்பிளி பண்ணிங்கன்னா நீங்கள் டி வெக்டரோட அதாவது எம்மோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ரொம்ப கஷ்டமாக எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், இதே தான் ஒரே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஃபெக்டர் பாருங்கள், அதான் இதுதான் எஃபெக்டர். எஃபெக்டர் ஈக்குவல் டு ஏஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே இன் மூவிங் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஃப்ரம்ங்கிறது ஃப்ரம் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து டூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தடில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணுமா. அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கிவன் பை 5 யூனிட்ஸ். 5 யூனிட்ஸ் என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னென்னா எஃபெக்டர் டாட் டி வெக்டர் இதனுடைய வேல்யூ வந்து என்னென்னா 5ன்னு கொடுத்துட்டாங்க. எஃபெக்டருக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், டாட் டி வெக்டருக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இங்கே 5. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிடும், ஏயோட மதிப்பு வந்து கிடச்சிடும். அப்போ மெயினான விஷயம் என்னென்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கேட்குறது, அடுத்து ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்து கேட்குறது, இந்த மாதிரி மூணு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மூணையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக மாற்றிக்கணும். ரொம்ப கஷ்டமாக கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி ரெண்டு கேள்வி கேட்பாங்கப்பா. சரிங்க? இதை தாண்டி கொஷின் கேட்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ். மொமெண்ட்னாலும் ஒன்று தான், மொமெண்ட்டோட இன்னொரு பேர் இருக்குது. மொமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா டார்க். கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட்டுன்னு கேட்கலாம், மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ்ன்னு கேட்கலாம், இல்லைன்னா டார்க் ஆஃப் எ ஃபோர்ஸ்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் மொமெண்ட்டோட இன்னொரு பேர் தான் டார்க். இது எப்படின்னா எம்ஆர்எஃப்னு ஞாபகம் வச்சுங்க. பாருங்களேன், இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன், எம்ஆர்எஃப்னு ஞாபகம் வச்சுங்க. ஆர் வெக்டர் இப்படி இருக்கிறனால கிராஸ் போட்டுங்க. இங்கே வந்து மாடுலஸ், இவ்வளோ தான். இதுதான் வந்து எம் வெக்டருங்கிறது மொமெண்ட். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கிராஸ் எஃபெக்டர். எஃபெக்டருங்கிறது ஃபோர்ஸ் குறிக்கும். ஆர் வெக்டருங்கிறது என்னென்னா அங்கே எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னாங்க, டி வெக்டர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னோமா இல்லையாமா, அதே மாதிரி பார்த்துட்டு இங்கே தான் ஆர் வெக்டர்னு எடுக்கிறோம். இது வந்து த்ரூ த பாயிண்ட்லேருந்து அபவுட் த பாயிண்ட் வந்து கிடைக்கணும். ரெண்டு இடத்துலையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வேண்டியது என்னென்னா டீயில் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் டீயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டூ த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட், இங்கேயும் டீயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். இங்கே அபவுட்டுங்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. சரியாம்மா? இப்போ இதில் என்னென்னா கிராஸ் ப்ராடக்ட் எப்படி சார் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறது டிட்டர்மன் போட்டு மேலே ஐ ஜே கே இந்த ஃபஸ்ட் ரோ வந்து ஃபிக்ஸ்டு. இங்கே ஆர் வெக்டர்னால் ஆர் வெக்டருக்கு உண்டான வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்து எஃபெக்டர்னா எஃபெக்டருக்கு உண்டான வந்து இந்த இங்கே வந்து ஆர் வெக்டருக்கு உண்டான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே எஃபெக்டருக்கு உண்டான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிட்டு திருப்பி அகைன் வந்து நம்ம என்னென்னா ஐ அடுத்து ஜே இந்த ரெண்டு காலத்தை திருப்பி அகைன் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆர் கிராஸ் எஃப் கிடச்சிரும். இங்கே வரக்கூடிய ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் ஆர் கிராஸ் எஃப் போடும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் ஆர் கிராஸ் எஃப் வந்து கிடச்சிடும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. அதாவது என்னென்னா ஒன்று ஒர்க் டன் கேட்பாங்க, ஒர்க் டன் கேட்கலைன்னா மொமெண்டம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டினுமே கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதில் என்னதுன்னா ஒர்க் டன் மாதிரி நிறைய ஃபோர்ஸஸில் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து என்னென்னா இங்கே எப்படி பார்த்தீங்களா ஃப்ரம் த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தானே டூ த பாயிண்ட் வந்தது, ஃப்ரம் த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ த பாயிண்ட் வந்தது. இங்கெல்லாம் அப்படியெல்லாம் வராது, மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் டார்க்னு கொடுத்துருக்காங்க. டார்க்னால் ஒன்று தான், மொமெண்டம்னால் ஒன்று தான். அபவுட் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அபவுட் த பாயிண்ட் ஈக்குவல் டு 4i + 3j - k. force, force is here. This is careful. Force is here. This is F factor. This is F factor. About the point. This is F factor. That is through the point. Now, the formula substitute simply answer. The second problem is an important problem. Find the magnitude of the moment. About the point. Force is here. Okay, through the point. Through the point is the origin. Origin is 0, 0, 0. Now, through the point is 0 I vector plus 0 j vector plus 0 k vector. Now, if example, we can day 2 the topic is very important topic. Work done by the force. The problem is moment. Magnitude of moment. The two questions we will see. Two questions are question. This is not question paper. Nalla practice pannunga. This answer in the description box link. You can see the problem. Practice pannunga. Thank you.